வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் புதுடெல்லியிலிருந்து இப்பொழுது மேசராசிக்கான குரு பயிற்சி பலனை உங்களுக்கு தர இருக்கின்றேன் ஏற்கனவே மேசராசிக்கு அடுத்த வருடம் சரியாக இருக்காது என்று நூற்றி எண்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு குரு கேது அண்ட் சனி சேர்க்கை என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு நான் வீடியோ தொகுப்பை வழங்கியிருந்தேன் அதனுடைய லிங்க் கீழே இருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த அந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே நான் குரு கேது சனி இந்த மூன்று கிரகத்துடைய காம்பினேஷனை பற்றிய ஒரு விவரமான விளக்கமாகத்தான் உங்களுக்கு நான் சமர்ப்பித்திருந்தேன் இப்பொழுது குருவை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் தெளிவாக இன்னும் துல்லியமாக இன்டெப்த்து போய் உங்களுக்கு குருவனை கூற இருக்கின்றேன் அதற்கு முன்பு நண்பர்களே ஒரு சின்ன ஒரு விஷயம் நாம் ஒரு ஃபேஸ்புக் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அதனுடைய ஷார்ட்கட் வந்து கீழே இருக்குது இதிலே பார்த்துக்குங்க அதில் வந்து நீங்களும் மெம்பர் ஆகிக்குங்க நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸுக்காகவும் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக இயங்குறதுக்காகவும் ஒரு ஆர்கனைசேஷனாக இயங்குவதற்காகவும் கருத்து பரிமாற்றத்திற்கும் நம்மெல்லாம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வருவதற்கு அது உங்களுக்கு பயன்படும் நன்றி நண்பர்களே இப்பொழுது பிரிட்டிஷில் போகலாம் இப்போ பொதுவாக ஒரு குரு பேச்சு அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வருது இப்போ தனுசு ராசிக்கு குரு வந்துட்டாருன்னா ஒரு வருஷத்துக்கு தனுசு ராசி இருப்பார் ஒரு வருஷம் உங்களைச்சு மகராசிக்கு போகிறார் இந்த வருஷம் கூட அது அப்படி தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் பதினஞ்சு நாள் வந்து அவர் தனுசு ராசியில் இருக்கார் குறுக்கொரு மூணு மாதம் அவர் மகராசிக்கு போயிட்டு வக்கரத்தில் திரும்பி தனுசு ராசிக்கு வர்றார் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாங்க இது ஒன்பது நான் உங்களுக்கு பலன் சொல்கிறதா இருக்குது இன்னும் டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு மொத்த பலனாக சொல்ல முடியாமல் நீங்கள் குரு வந்து மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த மூணு நட்சத்திரத்தில் குருக்கான பலன் என்ன அடுத்து குரு வந்து சுக்கர் நட்சத்திரத்தில் போராட்டத்தில் இருக்கிறாரு அந்த போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குரு என்ன செய்கிறாரு அதாவது நவம்பர் நாலுலேருந்து ஜனவரி நாலு வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் அது ஒரு வகையான பலன் கொஞ்சம் சரியாக இருக்காது அதுமாதிரி ஜனவரி நான்குலேருந்து உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் எட்டாம்தேதி வரைக்கும் அந்த அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு நாட்களுக்கு குரு வந்து சுக்கரன் சாரத்தில் இருக்கிறாரு அதுவும் கொஞ்சம் அவ்வளோ நன்றாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதன் பிறகு நீங்கள் மார்ச் எட்டாம்தேதியிலேருந்து மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் சாரத்தில் உங்களுக்கு குரு அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யும் அதன் பிறகு அப்படியே மகர ராசிக்கு வந்து குரு வந்து அப்படி ஜம்ப் ஆகி போயிடுறாரு பத்தாம் வீட்டில் குரு கூட சனி சேர்ந்திருக்காரு நீசுபக ராஜீவ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஓரளவுக்கு அந்த முதல் நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து ஒரு ஒரு மீடியம் பெஸ்ட்டாக உங்களுக்கு போகும் அதாவது மார்ச் முப்பதில் ஆரம்பித்து மே மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன நண்பர்களே குரு வக்கரமாயிறார் மே பதினஞ்சில் மே பதினஞ்சில் வக்கரமாய் திரும்ப வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு வராரு அப்போ தனுசு ராசிக்கு குரு வந்து திரும்பி வந்து சார் அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ஜூன் முப்பது வரைக்கும் அதாவது மே பதினஞ்சு டு ஜூன் முப்பது அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் பத்தாம் வீட்டில் வக்கரமே திரும்பி பொழுது ஓரளவுக்கு நன்மைகள் மறுபடியும் தொடரும் உங்களுக்கு அந்த நன்மைகள் தொடர்ந்து அது அப்படியே நீங்கள் மகராசி வர வரைக்கும் ஓரளவுக்கு கேஷ்லாக வரீங்க உத்திராட்ட நட்சத்திரத்துலேயே நீங்கள் தொடர்ந்து வரீங்க அந்த உத்திராட்ட நட்சத்திர சயனங்கிறது முப்பது ஜூன்லேருந்து மட்டும் இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் இருக்குது இருபத்தாறு ஜூலைலையும் அதிலேயே பயணம் செய்கிறார் இருபத்தாறு ஜூலை அந்த அந்த மறுபடியும் இருபத்தி ஆறு நாட்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆனால் அதன் பிறகு இருபத்தாறு ஜூலைலேருந்து உங்களுக்கு பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் சுக்கர் நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு மறுபடியும் வந்து உங்களுக்கு குரு வர்றார் சுக்கர் நட்சத்திரத்தில் சுக்கர் உங்களுக்கு மாரகாதிபதி ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதி அவன் சாரம் அடுத்து விரோதி அப்போ மறுபடியும் அந்த ஒரு ஒன்றரை மாதம் சரியாக இல்லை சரி அது முடிஞ்சு வக்கர் நிவிற்த்தியாச்சு பதிமூணு செப்டம்பரில் மறுபடியும் ஒரு பதினேழு நாளுக்கு முப்பது அக்டோபர் வரைக்கும் அந்த வக்கர் நிவர்த்தியான குரு அதே சுக்கரன் போராட்ட நட்சத்திரத்தில் தொடர்ந்து பயணிக்கிறார் மறுபடியும் அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்குலாம் நண்பர்களே சரி இதெல்லாம் முடிஞ்சச்சு முப்பது அக்டோபரில் மறுபடியும் உத்திராட நட்சத்திரத்தில் இறங்கி இருபது நவம்பரில் அந்த இருபது நாள் பயணத்தில் இருபத்தொன்னு நாள் பயணத்தில் அவர் அடுத்த ராசிக்கு போயிடுறார் மகர ராசிக்கு பர்மனண்ட்டாக போயிடறார் அந்த கடைசி இருபத்தோரு நாட்கள் நன்றாக இருக்குது பாருங்கள் எத்தனை கட்டமாக சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒம்பது டிவிஷனாக இந்த குருபலனை நம்ம பிரிச்சிட்டோம் அப்போது ஒன்பது டிவிஷனாக நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த குருபலனுடைய பலனை உங்களுக்கு தர்றேன் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படும் ஏன் அன்றாட வாழ்க்கைன்னு சொல்கிறேன்னா பொதுவாக மேசராசிக்கார் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க டாமினேட்டராக இருப்பீங்க ஒரு ஒரு டிசிஷன் மேக்கராக இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனசை மாற்றிக்கிற ஒரு கேரக்டராக இருக்க மாட்டீங்க ஒரு பிடிவாதிக்குரிய பிடிவாதத்திற்குரிய ஒரு டாமினேட்டர் அப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு டாமினேட்டருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு துல்லியமான நாட்கள் மோசமான நாட்கள் சரியான நாட்கள்னு நம்ம சொல்கிற பொழுது நீங்கள் உங்களை மேன் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களை உங்களை நீங்களே மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறக்கும் பயன்படும் அதில் வந்து குருபலனாக வந்து உங்களுக்கு ஒன்பதில் குரு வந்துருச்சு கூட கேது இருக்காரு அது அமோகமாக இருக்கும் அப்படின்னு நிறையா சேனல் சொல்லுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அல்ல நண்பர்களே கேது ஒன்பதில் இருந்தால் பித்த எனக்கு தெரிஞ்சு தான் எத்தனையோ பேர்த்து எனக்கு தெரியும் அப்போ ஒன்பதில் வானத்தில் கேது வந்தாலும் பித்திருதோஷம் தான் அப்போ வானத்தில் கேது ஒன்பதில் இருக்கிறாரு வானத்தில் சனி ஒன்பதில் இருக்கிறார் அவரோடு போய் குரு சேர்றார் அது ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் ஜனவரி இருபத்தாறில் சனிப்பயிற்சி ஆயிடுது மறுபடி செப்டம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த கீத அங்கேயே இருக்கார் குருவோடையே இருக்கார் ஸோ இது வந்து ஜென்ரலாக கேட்டிங்கன்னா இது நல்ல காலம்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது தான் சரி இப்போ ஆக்கியூர்ட்டா போங்களா இப்போ நவம்பர் நான்காந்தேதியிலேருந்து ஜனவரி நான்கு வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் குரு இருக்கார் இதுதான் பிரதர் ஒரு டஃப் ரெண்டு மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதார சிக்கல் கரெக்டாக பார்த்துக்குங்க நீங்கள் எடுக்கிற முடிவுகளை கரெக்டாக எடுங்க ஏன்னா பாகிஸ்தானுங்கிறது உங்களுடைய அறிவு திறமை மனசெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்போது உங்களுடைய அறிவு திறமையும் மிஸ்ரீடு பண்ணிடும் அவங்க அறிவுக்கும் மனசுக்கும் திறமைக்கும் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து தவறான விஷயத்தில் ட்ராப் ஆகிறதுக்கோ உங்களை யாராச்சும் ஒரு பிரச்சனை சிக்கி வைக்கிறக்கோ நார்மலாக மேசராசிக்கார சீக்கிரம் யாரும் ஏமாற்ற முடியாது இருந்தாலும் நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பொருளை அபகரிக்கிறக்கோ உங்களுடைய அறிவை திருடுறதுக்கோ அறிவை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் ட்ராப்பில் சிக்கிறதுக்கோ கண்டிப்பாக இந்த ரெண்டு மாதத்தில் வாய்ப்பு உண்டு மிஸ் ஃபயரிங் வித் த ஈவெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சகஜமான நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகள் தாறுமாற போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து சனியும் ஒன்பதாம் வீட்லேயே இருக்கார் இப்போ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரிடிஷனே சொல்ல முடியாது எதுக்காக கேட்குறீங்கன்னா இப்போ இந்த ரூமில் ரெண்டு ஃப்ரெண்டும் ஒரு எதிரியும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் எந்த எ எதிரி கை ஓங்கி இருக்குமா ஃப்ரெண்டு கை ஓங்கி இருக்குமாலாம் வந்து நம்ம ஒரு ஜீரணிச்சு பார்க்குறக்கு அலசி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் என்னுடைய கருத்தெல்லாம் என்னென்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த ரெண்டு மாதம் நல்லா இருக்குன்னா பயப்படாதே சரி இந்த ரெண்டு மாதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா நீங்கள் புது நபர்களை அவாய்ட் பண்ணியிருங்க புது நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுங்கள் புது துவக்கங்களை அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா ரிஸ்கி ஃபேக்டரியும் அவாய்ட் பண்ணுங்கள் பணம் வந்து கடனாக கிடச்சிச்சுன்னா கூட வாங்குறதை பற்றி யோசிங்க பணத்தை தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணாதீங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க இரவு நேரங்களில் உடம்போ மனசோ கெடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த இரண்டு மாதங்கள் நீங்கள் எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் நல்லா சாமி கும்பிட்டுங்க இந்த கடவுள் வழிபாட்டை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இந்த ரெண்டு மாதத்தையும் எளிதாக நீங்கள் கடந்துடலாம் டே டைமில் கடமையே செய்யுங்க நைட் டைமில் பொறுமையாக இருக்குது இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வே டு ஹேண்டில் தீஸ் டூ மந்த்ஸ் அதன் பிறகு உங்களுக்கு ஜனவரி நான்காம் தேதி அன்றைக்கி பூராட நட்சத்திரத்துக்கு நம்மளுக்கு குரு வந்துடுறார் அவர் அன்னையிலேருந்து ஜனவரி நாலுலேருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று நாட்களுக்கு நம்ம குரு வந்து சுக்கரன் சேர்த்துல இருக்கிறார் நீங்கள் மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் கெட்டவர் மேசராசிக்கு சாரி செவ்வாயினுடைய ஜென்மை எதிரி சுக்கரன் ஆக்சுவலாக அவர் தனகுடும்பாதிபதி ஏழாம் வீட்டு கல்வி சாரம் வாங்கிட்டாரு அப்படின்னு எடுத்துக்க முடியும்னு எனக்கு தோணலை ஏன்னா நான் இதை நிறைய செக் பண்ணியிருக்கேன் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் தோல் ஏற்பட்டிருக்கும் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தவங்கலாம் தோற்று பிறகு மீண்டு ஜெயிப்பாங்க சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த சுக்கரன் செவ்வாயும் மறைஞ்சிறது நல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ லாபஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது இதே சுகஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாய் இருந்தாலோ ஏழாம் வீட்டில் சுக்கன் செவ்வாய் இருந்தாலும் சம்டைம்ஸ் எட்டில் சுக்கன் சபை இருந்தாலும் மிகப்பெரிய ஆபத்தும் விபரீதத்தையும் கவலையும் தான் தருது அப்படி இருக்கிற பொழுது செவ்வாய் நட்சத்திரத்தில் பிற செவ்வாயினுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து சுக்கரன் சாரம் வாங்குகிறாருங்கிறது வந்து அது சிறப்பாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய சுயக்கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று நாட்கள் நீங்கள் கவனமாக இருங்க உங்களுக்கு பொருளாதார சிக்கல் வரலாம் வாக்கு கொடுத்ததை காப்பாற்ற முடியாமல் திளறலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதாச்சும் சங்கடங்கள் வரலாம் உங்களுடைய செல்வாக்குக்கு கேள் வரலாம் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்களோட ஏதாச்சும் சின்ன உரசல் அல்லது பெரிய உரசல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அஷ்டம அதாவது ஒன்பதாம் வீட்டு சனி வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்து இந்த ஜனவரி இருபத்தி ஆறில் மாறுறார் பத்தில் சனி ஆட்சிங்கிற பொழுது அது பாதகாதிபதி பத்தில் ஆட்சின்னு ஆகிறாரு ரெண்டுங்கிட்டனா இருக்கும் அது முழு அழிவை தராமல் உங்களுக்கு ஒரு வேளை சின்ன சின்ன நன்மைகளை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு வருடம் முழுவதுமே கூட உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி ஜாதகத்தில் தசா புத்தி அந்திரம் திசானால் தலை விதி திசை இப்போ திசை நடக்க வச்சுங்க புத்தினா அறிவு மனசு உடம்பு உங்களுக்கு புதன் புத்தி நடக்க வச்சுங்க சுக்கரதிசையில் புதன் புத்தி அடுத்தது அந்திரம்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு திசா புத்தி அந்திரம்னா தலைவிதி அறிவு மனசு உடம்பு ரிசல்ட் என்ன ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றியாக அந்த இடத்தை பார்த்து தெரிஞ்சு போயிடும் அப்போ இந்த ஒரு ஒரு இடத்துல உங்கள் ஜாதகத்தில் திசையுமே புத்தியுமே அந்தரத்தையும் பார்த்து ஏதாச்சும் தோல்வி இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு தோல்வியோ கேடோ உடல்நலக்குறையோ அதில் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்குது அதில் வரலனா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நன்மை தீமை ரெண்டுமே அதனால இந்த ரெண்டு மாதத்தை நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் வந்து இல்லறத்தில் தொந்தரவு வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதுக்காக சொல்ல வரேன் சரி நம்மளுக்கு வந்து இந்த மார்ச் எட்டுலேருந்துங்க மார்ச் முப்பது வரைக்கும் அதன் பிறகு வந்து குரு வந்து உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ஒன்றாவது பாசாரத்துக்கு சாரத்துக்கு அது வந்து சூரியன் சாரம் நீங்கள் மேசராசி ஐந்து கதிபதி உங்களுக்கு சூரியன் அப்போது ஒரு திருகோணாபதி இன்னொரு திருகோணாபதி சாரத்துக்கு வாங்கிக்கிறார் டெஃப்ரெண்ட்டாக சொல்கிற அருமையாக இருக்கும் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் அந்த இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஓரளவுக்கு முறைப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கே அந்த குரு கேதுடைய சேர்க்கை கூட அந்த இடத்துல வந்து சூரியன் சாரம் குரு வாங்குற பொழுது அந்த பாதிப்பு அப்படியே குறைஞ்சிடும் உங்களுக்கு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து புது காரியங்கள் செய்யலாம் பல விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் பிரச்சனைகள் விலகலாம் அந்த முப்பது நாளில் குறிப்பிட்டு பல முக்கியமான வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சுக்கலாம் ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஐடியாக்களுக்காக அந்த இருபத்தி ஒரு நாளே பயன்படுத்துக்குங்க உங்கள் குழந்தைகளை தொட்டு மனைவியை தொட்டு உங்களை தொட்டு நல்லது நடக்கிறதா வாய்ப்புகள் ஜாஸ்தி பேருப்புகள் மரியாதை கூட திரும்ப உங்களுக்கு மீண்டு வரும் இது ஒரு இருபத்தி ஒரு நாளில் முப்பது மார்ச் வந்துச்சு முப்பது மார்ச்சில் குரு என்ன பண்ணுவார் உங்களுக்கு அப்படியே மகராசிக்கு போயிடுறார் முப்பது ஜூன் வரைக்கும் இருக்கார் மூணு மாதத்துக்கு உங்களுக்கு இருக்கிறார் அதில் ஒன்றரை மாதம் வக்கரமாக இருப்பார் ஒன்றரை மாதம் இல்லாமல் இருப்பார் மே பதினஞ்சு வரைக்கும் நேராக போகிறார் மே பதினஞ்சுலேருந்து திரும்பி வரார் வக்கரமாக அப்போ நேராக போகிற குரு உங்களுக்கு பத்தாம் வீட்டில் நீசம் கூட சனி நீசவங்க ராஜோகம் பத்தாம் வீட்டில் குரு நீசவங்க ராஜயோகம் பேசுமான்னா ரொம்ப கம்மியாக தான் பேசுகின்றதான் ஒரு மேஜராக அதை எடுத்து உங்களுக்கு நன்மையை செஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்த பத்தாம் வீட்டில் குரு போன பிறகு கேது ஒன்பதாம் வீட்டிலேருந்து அவர் செய்ய வேண்டிய தவிர இருப்பார் அடுத்தது பாதகாதிபதியோட போய் குரு சேர்கிறாரு அதனால அது பாதகம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஒரு வேளை குரு சூரியன் சாரை வாங்கினதுனால நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ என்ன ஆயிரன்னா சில நன்மைகள் சில தீமைகள் கடந்து கலந்து நடக்கிற காலமாக இருக்கிறதுக்கு இந்த ஒன்றரை மாதம் வாய்ப்பு இருக்குது ஒரு ரொம்ப இதை நம்பி இறங்கிடக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் திசைபுத்தி அஞ்சரத்தை நம்பி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் கவனமாகவே ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு தொழில் ரீதியாக ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்காக டபால் போய் நிறைய பணத்தெல்லாம் போட்டு உள்ளே இறங்கிறாதீங்க மூணாவது மனுஷன் நம்பாதீங்க பிரத்தியானை நம்பாதீங்க வேறு ஜாதி மதம் மொழியில் யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க மறுபடியும் நம்ம பின்னால் அடுத்த வருஷத்துக்கு பின்னால் வாழ்ந்துக்கலாம் இப்போ நம்ம அவசரப்பட வேண்டாம் பர்டிகுலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க சரி இப்போ வக்கரமாகிட்டார் மே பதினஞ்சில் அதுலேயும் ஜூன் முப்பது எப்படி இருக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பிறகுலே வக்கரமான பிறகு அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு எப்படி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து மே மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஜூன் மாதம் தேதி வரைக்கும் அந்த வக்கரகதியில் குரு திரும்பி வர்றது உத்திர நட்சத்திரம் நட்டா பாசத்துலேருந்து திரும்ப உங்களுக்கு தனுராசிக்கு வந்து சேர்கிற சேர்ற வரைக்கும் அந்த ஒன்றரை மாத காலங்கள் புகழ் உயிர்தல் ஃபேமிலியில் நல்லா இருக்கிறது குழந்தைகள் அருமையாக வர்றது குழந்தைகள் தொட்டு சுபகாரியங்கள் நடக்கிறது குடும்பத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை காப்பாற்றப்படுறது தொழில் முன்னேற்றம் ஏற்படுறது தொழில் லாபம் கிடைக்கிறது அந்நீரால் கூட நன்மை நடக்கிறது ஒரு புது விஷயத்தில் இறங்கிறது அரசாங்க தடைகள் நீங்கிறதுன்ட்டு நல்ல ஒரு சுபமான ஒரு ஒன்றரை மாதமாக அது இருக்கும் அது வந்து உங்களுக்கு மே பதினஞ்சு டு ஜூன் வந்து ஒரு முப்பது ஜூன் முப்பதுக்கு பின்னால் என்னங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு வந்து அதே சூரியன் சாரத்தில் ஒரு மூணு வாரத்துக்கு ட்ராவல் பண்ணுவார் அது வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அப்போ ஜூன் இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன ஆயிடுது அந்த இருபத்தி ஒரு நாட்கள் கிட்டத்தட்ட மார்ச் எட்டு டு மார்ச் முப்பது வரை உங்களுக்கு இருக்கும் வக்கரத்தில் உள்ள திரும்ப டிராவல் வர பொழுது ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மே பதினஞ்சுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் நல்லது தொடருது அதே நன்மைகள் உங்களுக்கு ஜூலை இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும் அரசாங்க காரி வெற்றிகள் உங்கள் குழந்தைகள் பற்ற நன்மைகள் குடும்பத்தை பற்ற நன்மைகள் மனைவி பற்ற நன்மைகள் குடும்ப விருத்தி செல்வம் செல்வாக்கு அந்த மரியாதை இது ஒரு டெவலப் ஆகுது இன்னொரு பெயர் புகழ் மரியாதை தொழில் தொழில் சார்ந்த வாழ்க்கை தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் தொழில் தொழிலை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது சுப செலவு செய்கிறது கடனை கட்டுறது கடன் வாங்குறதுன்ட்டு அது ஒரு மறுபடியும் ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு தொடர்ந்துருது சரி இப்போ வந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு சுக்கரன் சாரத்தில் குரு வந்துடுறார் பதிமூணு செப்டம்பரிக்கு வக்கரகதியிலேயே அப்படியே ரிவர்ஸில் போகிறார் அப்போ இதனுடைய பலன் என்னவாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை தீமையற்ற அல்லது கொஞ்சோண்டு தீமை அதிகமாக நடக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் பொருளாதார சிக்கல் வரலாம் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் செல்வத்துக்கோ செல்வாக்குக்கோ சங்கடங்கள் வரலாம் நட்பு பகையாகலாம் மனைவியிட்ட சின்ன சங்கடங்கள் வரலாம் மனைவதி மனைவி வழி ஆதி சங்கடத்தை தரலாம் தகப்பான வழி ஆதியிலே தவறுகள் வரலாம் இந்த தகப்பனார் வழி ஆதிங்கிறது நீங்கள் வந்து நவம்பர் நாலுலேருந்தே வச்சுக்கலாம் கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் வந்து அப்பா வழி ஆதினா ஏதாச்சும் தொந்தரவு வரும் அது இந்த காலகட்டத்தில் சுக்கர் நட்சத்திரத்தில் இருக்கிற பொழுது அது அதிகமாகவே வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது உங்களுக்கு இருபத்தி ஆறு ஜூலைலேருந்து பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் அந்த ஒன்றரை மாத காலங்கள் அவ்வளோ நிம்மதியாக ட்ராவல் பண்ணுறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த பதிமூணு செப்டம்பரில் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு திரும்ப சூரியன் சாரத்துக்கு உங்களுக்கு வந்து சரி சாரத்திலேயே அவர் வர வக்கரவைத் தடைஞ்சாரு முப்பது அக்டோபர் வரைக்கும் இருக்கார் சுக்கரன் சாரத்திலேயே அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா பத்தொன்போது செப்டம்பரில் ராகுக்கு பேசி நடந்தது ஆறு நாள் ராகு எதிர்பேசி நடந்திருது அப்போ அந்த ஆறு நாள் கழித்து குரு வந்து சுக்கரன் சாரத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் குரு ஆட்சி என்பது தனித்து ஆட்சி எப்போ இருந்து பத்தொம்பது செப்டம்பர்லேருந்து முப்பது பத்து வரைக்கும் உங்களுக்கு அந்த பதினோரு நாட்களுக்கு சுக்கரன் சாரத்தில் குரு தனித்து ஆட்சியாக இருந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் பலன் தரார் கண்டிப்பாக அந்த பதினோரு நாட்கள் மிகச்சிறந்த நல்ல பதினோரு நாட்களாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த சுக்கரன் சாரம் அவ்வளோ டேமேஜ் பண்ணாது ஏன்னா கேதுனுடைய சேர்க்கை இல்லாததுனால அதனுடைய அந்த வீச்சு குறைவாக தான் இருக்கும் பயப்பட கொன்றும் இல்லை சொத்து வாங்கலாம் செல்வம் வாங்கலாம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் பிரச்சனையில் சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் யூ கல் ஸ்டெப் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் யுவர் குட் ஃப்யூச்சர் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை நீங்கள் முன்னோக்கி எடுத்து வைக்கலாம் அதுதான் பத்தொன்பது செப்டம்பர் டு உங்களுக்கு வந்து முப்பது அக்டோபர் வரைக்கும் முப்பது அக்டோபர்ல நீங்கள் நம்புறர்களே உத்திராட நட்சத்திரத்துக்கு குரு பெயரர் சூரியன் சாரம் ஐந்து கதிபதி ஒன்பது கதிபதி ஐந்து கதிவண்டி சாரம் வாங்குகிறாரு ஒன்பதாம் வீட்டிலேயே கண்டிப்பாக மிக அருமையான இருபது நாட்கள் இந்த இருபது இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் புதிதாக ஏதாச்சும் துவங்கலாம் புதிதாக யாராச்சும் சந்திக்கலாம் த்ரூ அட் த வேர்ல்டு நேம் ஃபேம் வாங்கலாம் திரும்ப வாழ்க்கையை மீட்டெடுக்கலாம் ஏதாச்சும் சின்னதாக இழந்திருந்தால் இந்த இருபத்தோரு நாள்லேயே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் பேங்க் லோன் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் குழந்தைகளும் மனைவியும் குடும்பமும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பையும் அவர்களால் ரொம்ப நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லைஃப் ஜேர்னி வந்து எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ பத்தொன்பது செப்டம்பரில் ஆரம்பித்த அந்த நல்ல வாழ்க்கை அப்படியே இருபது நவம்பர் வரைக்கும் இந்த முப்பது நாளும் தொடருது அப்போ இது ஒரு 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 கண்ணியமான இந்த ராசியிலிருந்து குரு பேசி ஆகிற வரைக்கும் கடன் கடைசி ஒரு மாதம் மிகவும் நன்றாக இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே துவக்கத்தில் இது நூற்றி ஐம்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கெட்ட காலம்னு ஒன்று சொல்கிறோம் எண்டில் அந்த ராகுக்கு அது பேச்சு பத்தொம்பாந்தேதி ஆன பிறகு பத்தொம்பது செப்டம்பரில் ஆன பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கடைசி அந்த ஒரு இருபது நவம்பர் வரைக்கும் அந்த ரெண்டு மாத காலம் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் அப்போ இதுதான் நம்புறீர்களே இந்த குரு பேச்சுடைய பலன் அதாவது முதல் ரெண்டு மாதம் சரியாக இல்லை அடுத்த ரெண்டு மாதம் கொஞ்சம் சரியாக இல்லை அதன் பிறகு ரெண்டு மூணு மாதங்கள் கொஞ்சம் நன்றாக இருக்குது அப்புறம் மடியும் வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் சரியாக இல்லை அப்போ இந்த இந்த ஏதாவது சஃப்ளிங்காக இருக்குது கொஞ்ச காலம் நல்லா இருக்குது கொஞ்ச காலம் மோசமாக இருக்குது அப்போ இன்டக்து இந்த வீடியோ நீங்கள் ரெண்டு மூணு ட்ரூப் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் தேதியில் வந்து இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிட்டுறேன் டைப்பிங் மோடில் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு காலகட்டம் நல்லா இருக்குது ஒரு காலகட்டம் நல்லா இல்லை ஒரு காலகட்டம் நல்லா இருக்குது ஒரு காலகட்டம் நல்லா இல்லை இது நீங்கள் அவசியம் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா மேசராசிக்கு பத்தில் சனி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தரும்னு சொல்கிறதுக்கு இல்லை அதை நான் பின்னால் மறுபடியும் பேசிக்கு வந்ததை பற்றி ஏன்னா இப்போ குரு பேச்சு பலனில் சனிப்பேச்சியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்போ இந்த குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது கான்சன்ட்ரேஷன் ரைஸ் பண்ணுங்கள் இப்போ மேஷ ராசிக்கான கடவுள் உங்களுக்கு தெரியும் முருகன் செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாய்க்கான ஆதிபத்தியம் வந்து தர்றது வந்து முருகன் தான் முருகனை நல்லா வேண்டிக்குங்க சிவனை நல்லா வேண்டிக்குங்க சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற முருகனை கும்பிடுங்க தனித்து மலையில் இருக்கிற முருகனையும் போய் கும்பிடுங்க பள்ளி போயிட்டு வாங்க உங்களுக்கு நன்மையை செய்வார் ஸோ அப்போ முருகன் ஆதிபத்தியத்தை அதிகமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பொருளாதார சிக்கலேருந்து வெளியே வரணும்னா ஏ சுஷல் நான் சொல்கிற மாதிரி மகாலட்சுமி நீ வழங்க பழகுங்க மகாலட்சுமி ஒருத்தி தான் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பணத்தையும் தர சிவபெருமான் தருவார்னு சொல்கிறதுக்கு இல்லை சம்டைம்ஸ் முருகர் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணபதி விநாயகர் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எந்த கடவுளும் உங்களுக்கு செல்வத்தை சந்தோஷத்தை பணத்தை தர்றதுக்கு சுகத்தை தர்றதுக்கான வாய்ப்பும் குறைவு ஆகவே உங்களுக்கு சுகமும் சந்தோஷமும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லக்ஷ்மி கும்பிடுங்க ஆக்சுவலாக நல்ல தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா ராசிக்காரர்கிட்ட லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கும் மற்ற ராசிக்கார விட அதிகமாக எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை ராசிக்கு உண்டு ஆனால் அதில் அஸ்வின் நட்சத்திரம் இந்த பரணி இந்த மாதிரி ஈவன் கிருத்திகை கூட கிருத்திகை ஃபைன் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சம்டைம்ஸ் வந்து தான தர்மம் பண்ணுறதுக்கோ பிறருக்கு உதவுறதுக்கோ யோசிப்பாங்க ஆனால் உண்மையான ஒரு ரகசியம் என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னாங்க நாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க அது திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாட்டில் மூணு பேர்த்து ரெண்டு பேர் ரெண்டு வேலை தான் சாப்பிட்றாங்க இந்தியாவில் மூணு பேர்த்து ரெண்டு பேர் ரெண்டு வேலை தான் சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் பண்ணுறோம் இன்டர்நெட்லேயே எல்லாத்தையும் போது ரெண்டு வேலை சாப்பிட்றவங்க எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல இப்போ என்னையாட்ட உங்களாட்ட இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம நிறைய சம்பாரிச்சு நம்மகிட்ட ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது நம்மகிட்ட ஒரு நல்ல அறிவு இருக்குது இந்த அதிர்ஷ்டத்தை அறிவையும் பயன்படுத்தி நிறைய சம்பாரிச்சு ஆளுக்கு ஒரு நூறு நூறு பேரை காப்பாற்றணும் அது மேசராசினால் ஆயிரம் பேர்த்தை காப்பாற்ற முடியும் அப்போ வந்து லக்ஷ்மியை நல்லா கும்பிட்டு உங்கள் ஜாதத்தை நன்றாக அலசி உங்கள் ஜாதத்தில் இருக்கிற யோகங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த யோகத்தில் நல்ல யோகமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு புதன் புதன்புர்த்தி வருது அருமையான சுக்கரன் லக்னாதிபதி புதன் வந்து உங்களுக்கு ஐந்து கதம்பதி நீங்கள் ரிஷம் லக்னம் அப்படின்னா ராயல் டைம் வரப்போதுன்னு அர்த்தம் அந்த புதன்புரத்தில் நிறைய சம்பாதிங்க நிறைய பேர்த்த காப்பாத்துங்க உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு விடாதீங்க உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் துன்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு விடாதீங்க ஏன்னா இறைக்கிற கிணறு தான் ஊறும் அல்ல தான் செல்வம் ஆக்சுவலாக அப்போ நீங்கள் வந்து நல்ல தானந்த செய்து நல்ல அருமையான வாழ்க்கையை வாழணும்னு உங்களுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் நன்றாக இருக்கணும்னு தினசரி வேண்டிட்டு தான் இருக்கேன் நீங்கள் அனைவரும் நீண்டொளி வாழ வேண்டும் எல்லா செல்வங்களை செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் ஒன்பது வகையான அலைகள் இருக்குது நண்பர்களே அன்பு அலை இன்வலை சந்தோஷலை அறிவலை நிம்மதியலை நம்பிக்கை செல்வலை ஆனந்தலை வெற்றியலை இந்த ஒன்பது அலைகள் இந்த உலகத்தில் இருக்குது நம்ம நல்லா சாமி கும்பிட்டோம்னா எப்படி இந்த லைட்டு வெளிச்சம் இந்த இந்த அறையில் ஒளிருது அது மாதிரி நாம் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒன்பது அலைகளால் ஒளிர வேண்டும் இருந்து அன்பு அலை வெளியில் போகணும் இருந்து உண்மை அலை வெளியே போகணும் இருந்து சந்தோஷ அலை வெளியில் போகணும் இருந்து அறிவு அலை வெளியில் போகணும் நிம்மதி அலை போகணும் நம்பிக்கை அலை போகணும் செல்வ அலை போகணும் ஆனந்த அலை போகணும் வெற்றி அலை போகணும் இந்த அலைகளால் இந்த அறை நிறைஞ்சு ஒழிகிற மாதிரி இந்த உலகமே நிறைஞ்சு ஒழிகணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி நல்லா வேண்டிக்கிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு எல்லா நல்ல தான தர்மத்தோட சந்தோஷமாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோத்தில பாருங்கள் இப்போ நான் ஜோசியத்தை பற்றி சொல்கிற பொழுதே நான் தத்துவ ரீதியான கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தானம் பண்ணால் தான் திரும்பி வரும் நீங்கள் உங்களுக்கு பணம் பேங்க்கில் இருந்தால் தான் அதை போய் நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் தான தர்மம் பண்ணாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமே வராது யாராச்சும் நல்லா இருக்குங்கள பார்த்துட்டுலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா அம்பானி குரூப்ஸ் நல்லா இருக்காங்கன்னா அம்பாருடைய தாத்தாவோ பாட்டனாரோ நல்லது பண்ணியிருப்பாங்க நிறைய தானத்து பண்ணியிருப்பாங்க அவங்க நிறைய விடுவித்து வச்சதை இன்றைக்கு அவங்க பேர குழந்தைகளை அனுபவிக்கிறாங்க அப்போ நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா தானே உங்களுக்கு திரும்பி வரும் இந்த மாதிரி அருமையான தத்துவங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்மளாம் பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணுவோம் என்ன நண்பர்களே நன்றி 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 அனைவரும் மேசராசிக்கார்க்கு பயம் தெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி 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 நன்றி